வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, உங்களில் யாருக்காவது காலேஜ் ரிலேட்டடான டவுட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா, ப்ரோ எனக்கு வந்து காலேஜ் என்ன கோர்ஸ் இருக்குன்னு தெரியல ப்ரோ, எனக்கு கொஞ்சம் கிளியர் பண்ணி விடுங்க ப்ரோ, ப்ரோ எனக்கு வந்து ஃபீஸ் கம்மியாக வேணும் ப்ரோ, ப்ரோ எனக்கு வந்து ஃபீஸே இல்லாமல் படிக்கணும் ப்ரோ, எனக்கு வந்து ஸ்காலர்ஷிப்பில் படிக்கணும் ப்ரோ, இந்த மாதிரி எந்த விதமான டவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் எங்ககிட்ட தயங்காமல் கேட்கலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான், கீழே பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கூகுள் ஃபார்முடைய லிங்க் கொடுத்துருப்பேன், அந்த கூகுள் ஃபார்மை மட்டும் ஃபில்அப் பண்ணுங்கள், எங்களுடைய செய்தி மக்கா டீம்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, சரிங்களா. இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, 12ஆம் வகுப்புக்கான இயற்பியல் தேர்வுக்கான முக்கிய வினாக்கள் தான், அதாவது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து உங்களுக்கு வந்து கீழே வந்து டிரைவனுடைய லிங்க் கொடுத்துருக்கேன், இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கிலீஷ் மீடியத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ் மட்டும்தான் இருக்கும், தமிழ் மீடியத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் கொஸ்டின்ஸ் மட்டும்தான் இருக்கும், சரிங்களா. எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான், நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே படிச்சுக்கிட்டு மாடல் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கூல்லேருந்தே கொடுத்துருப்பாங்கல்ல, இந்த முதல் பருவ தேர்வு, அப்புறம் குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்கல்ல, அதை எடுத்து நீங்கள் படிச்சுக்க போகிறீங்க, சரிங்களா. ஸோ அதை எடுத்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க போகிறீங்க, ஏன்னா ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும்தான் தியரி பேப்பரை பொறுத்த வரைக்கும் உங்களால் அதிக மார்க் ஸ்கோர் பண்ண முடியும், ஓகேவா. ஸோ அதனால் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ எந்த கேள்வியுமே இது ஈஸி இது ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடாதீங்க, சரிங்களா. ஸோ ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் போல் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு மூவ் பண்ணுங்கள், ஓகேவா. நீங்கள் கொஸ்டின்ஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய முதல் விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, புக்குக்கு பின்னாடி இருக்கிற ஒன் வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கணும், புக் பேக் இருக்கிற ஒன் வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே தரவாக முடிச்சிருக்கணும். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஒன் வேர்ட்ஸ் மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 15 மார்க்ஸ் கேட்பாங்க. ஸோ அதனால் அதை மட்டும் நீங்கள் படித்தாவே போதுமானது, சரிங்களா. ஸோ அதனால் ஒன் வேர்ட்ஸ் எல்லாமே தரவாக போய்க்கங்க, சரிங்களா. மேக்ஸிமம் தியரி அப்படிங்கிறனால எல்லாமே புக்குக்கு பின்னாடி இருந்தான் கேட்பாங்க. ஒரு சில கொஸ்டின் வேணால், ஒரு கொஸ்டினில் ரெண்டு கொஸ்டின் வேணால் புக் இன்சைட்லேருந்து கேட்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் மேக்ஸிமம் புக் பேக்கிலிருந்து பார்த்தாவே போதும், நீங்கள் வந்து மேக்ஸிமம் 10 மார்க்லேருந்து 15 மார்க் கூட எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்துருக்குது, சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் போல் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்க்கு வாங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ நீங்கள் எல்லா கொஸ்டின்ஸுமே படிச்சுக்கணும். அண்ட் மாடல் கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் எது இதெல்லாம் அதிகமாக இருக்கோ அதை மட்டும் நீங்கள் தெளிவாக படிச்சுக்கணும், ஓகே. எல்லா கொஸ்டினுமே படிச்சுப்பீங்க, அது ஒரு பக்கம் இருந்தாலுமே ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் எது எது இருக்கோ அதை மட்டும் நீங்கள் ரொம்ப ரொம்ப தெளிவாக படிக்கணும், ஓகே. ஏன்னா ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் அது வந்து அதிகமாக கேட்பாங்க. ஸோ அதனால் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் எது எது இருக்கோ அதை மட்டும் நீங்கள் தெளிவாக படிச்சுக்கோங்க, சரிங்களா. அண்ட் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு மாடல் கொஸ்டின் பேப்பர் எதுவுமே தரல, ஏன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் டைப் பண்ணுறதுக்கே பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு டைம் வந்து போயிடுச்சு. ஸோ அதனால் நான் மாடல் கொஸ்டின் பேப்பர் எதுவுமே தரல, நீங்கள் நெட்டில் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கங்க, சரிங்களா. மாடல் கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையுமே ரெஃபர் பண்ணி பார்த்துக்கங்க. அண்ட் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, போன இயர் அண்ட் போன இயர்க்கு முந்தின இயர்னுடைய கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஆல்ரெடி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், சப்போஸ் அந்த வீடியோ போய் பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா கீழே வாட்ஸ்அப் குரூப்புடைய லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிட்டு அட்மினுக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறோம். அப்படி இல்லை அப்படின்னா டெலிகிராம் குரூப் இருக்குது, டெலிகிராமில் நான் அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் டெலிகிராமில் போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இதை மட்டும் நீங்கள் படித்தாவே போதும், உங்களால் கண்டிப்பாக அதிக மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அண்ட் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா முக்கியமாக இந்த பிளம்பிங் இறக்கை விதி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும், ஈஸியான கொஸ்டின்ஸ்லாம். ஸோ அது எல்லாத்தையுமே படிக்க மறந்துடாதீங்க, சரிங்களா. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன மிஸ்டேக் விட்டாலும் உங்களுக்கு வந்து போயிடும். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அதை எதையுமே படிக்க மறந்துடாதீங்க. எல்லாமே உங்களுக்கு இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 நாள் டைம் இருக்குது, சரிங்களா. ஸோ நல்லா படிங்க, எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ இதே மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் அடுத்தடுத்து பல வீடியோஸ்கள் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஒரு வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விட்ருங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட்டில் சந்திப்போம். நன்றி.